இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீங்களும் நானும் சிந்திக்க இருக்கிறோம். கண்டிப்பாக காட்டிற்கு செல்லத்தான் வேண்டுமா என்கிற கேள்வியை நாம் எதிர்நோக்குகிறோம். சில நாட்களுக்கு முன்பாக ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு ஒன்று நான் போட்டிருந்தேன். இப்போ ஃபேஸ்புக்கை நான் பெர்மனண்டாக டெலீட் பண்ணிட்டேன். இது சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம். துறவு பயல் என்கிற இந்த இரு சொற்களை மட்டும் போட்டு ஒரு போஸ்ட் ஒன்று ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருந்தேன். இப்போ நான் இதை பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த இரு வார்த்தைகளின் பொருளையும் அதில் இருக்கும் ஆழத்தையும் நான் உங்களிடம் இப்பொழுதே சொல்லிவிட வேண்டும். அப்பொழுதுதான் புரியும். கல் என்பதற்கும் பயில் என்பதற்கும் தமிழ்ல இங்க பாருங்க அற்புதமான இரு சொற்கள். கல் என்பதற்கும் பயில் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. துறவு கல் என்றால் அது வேறு, துறவு பயில் என்றால் அது வேறு. இப்போ இதன் அப்படியே நான் கல் என்பதை நான் ஆங்கிலத்திலும் பயில் என்பதை நான் ஆங்கிலத்திலும் சொல்லிவிட்டால் உங்களுக்கு இப்பொழுது சுலபமாக புரிந்துவிடும். ஆனால் அந்த மொழியை நான் தொடவே விரும்பவில்லை. ஏனென்றால் பாருங்க, ஆங்கிலத்தை சொல்லி தமிழை புரிய வைப்பதா? கிடையவே கிடையாது. தமிழ் அப்படியே மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடவே கூடாது என்பதற்காக தமிழிலேயே சொல்லி சொல்கிறேன். பின்பு கடைசியில் வேண்டுமானால் அந்த ஆங்கில சொற்களை சொல்கிறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் வேணும்னா நான் சொல்றேன். சாமி, நாடி சுத்தி செய்வது எப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்க. சரி, என்ன, நான் அதை ஒரு பதிவு பண்ணி நான் இதே யூடியூப் சேனல்ல நான் போட்டேன். இளைஞர்களுக்கான ஆன்மீகத்துல நான் வரும், அது அஷ்டாங்க யோகத்துல வரும். அதை நீங்க பார்த்தீங்க, பார்த்த உடனே படிச்சுக்கிட்டீங்க, சரியா? அப்போ அந்த வீடியோவை நீங்க பார்த்து படிச்சுக்கிட்டீங்க தெரியுமா? அதுதான் கல்வி. நாடி சுத்தி கல் என்று நான் சொன்னேன் என்றால் அதை நாடி சுத்தியை கற்றுக்கொண்டீர்கள். கல் என்றால் கற்றுக்கொள்ளுதல், சரியா? அப்போ அந்த வீடியோவை பார்த்து கத்துக்கிட்டீங்க. கத்துக்கிட்டு ஓஹோ, இதுதான் நாடி சுத்தியா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆனா நீங்க எப்படி உங்க பழப்ப பாக்குறீங்க? அவ்வளவுதான், நாடி சுத்தியை தெரிந்து கொண்டீர்கள், கற்றுக்கொண்டீர்கள், ஆனால் உங்கள் பிழைப்பை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை பற்றி நீங்கள் எந்த விதமான செயலும் செய்யவில்லை, முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் நாடி சுத்தியை கற்றதோடு நின்று கொண்டீர்கள் என்று அர்த்தம். பயில் என்றால் என்ன என்றால் பயிற்சி செய்தல். அதாவது நாடி சுத்தியை கற்றுக்கொண்டீர்கள், கற்ற பிறகு அனுதினமும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை நீங்கள் பயில்கிறீர்கள் என்ற அர்த்தம், பயிற்சி செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். கற்றல் என்பது முதல் புள்ளி, பயிற்சி செய்தல் என்பது அந்த புள்ளியை கோடாக்குகிற விஷயம். அப்போ பயிற்சி என்பது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நாம் போட்டது என்னன்னா, துறவு கல் என்றால் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற மாதிரி. அந்த புத்தகத்துல என்ன விஷயத்தை நீங்க படிச்சீங்களோ அதை உங்க வாழ்க்கையில நீங்க இன்ஃபியூஸ் பண்ணீங்க, உங்க வாழ்க்கைக்குள் நீங்கள் அதை புகுத்தி கொண்டு நீங்கள் அதை வாழ்ந்தீர்கள் என்றால் அந்த வாழ்தலுக்கு பெயர் தான் பயிற்சி செய்தல், ஆன்மீகத்தில் சாதகம் செய்தல் என்று சொல்வார்கள். நான் அந்த பதிவு நான் போட்டிருந்தேன், துறவரம் துறவு பயில், அதாவது துறவை பிராக்டிஸ் பண்ண. இப்போ அந்த கல் என்பதற்கு ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை நான் கடைசி சொல்கிறேன் என்று சொன்னேன் தெரியுமா? கல் என்றால் லேர்ன் என்று ஆங்கிலத்தில் வார்த்தை, பயில் என்றால் பிராக்டிஸ் என்று வார்த்தை. பிராக்டிஸ் என்றால் பயிற்சி செய்தல். சரி, இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் இந்த போஸ்ட் நான் போடுறேன், துறவு பயல், அதற்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ். அதில் ஒரு நண்பர் என்ன கமெண்ட் செய்திருந்தார் என்றால், அப்படியே நான் சொல்றேன், மனதளவில் துரத்தல் போதுமானது, உடல் அளவில் துறந்து விட்டு உங்களை போல் காட்டிற்குள் செல்வது என்பது தேவையற்றது. இப்படி போட்டிருந்தார் ஒரு இனிய நண்பர். எனக்கு எப்பொழுதுமே ஒரு பழக்கம், அது சின்ன வயதிலிருந்து ஒரு பழக்கம். அது என்ன பழக்கம் என்றால், யாராவது ஒருவர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிவிட்டால் அந்த விஷயம் நான் நினைத்து கொண்டிருந்த விஷயத்திற்கு புறம்பான ஒரு விஷயமாக இருந்தால் வரிந்து வெட்டி கொண்டு விவாதத்திற்கு செல்வதை, வரிந்து வெட்டி கொண்டு எப்படி இப்படி சொல்லிவிட்ட அப்படின்னா சொல்லாம
அவர் என்ன சொல்கிறார் என்பதை உள்வாங்கி கொண்டு அதை ஒரு நாள் ரெண்டு நாள்ல பல நாள் அப்படியே அதை உள்ளே புடம் போட்டு ஊற விட்டு அப்படியே சிந்தித்து கொண்டிருக்கிற பழக்கம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே உண்டு. பாருங்க, நான் ஒன்று வெளிப்படையாக நான் ஃப்ராங்காக நான் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் குழந்தை பருவத்தில் பள்ளிக்கூட பருவத்தில் வீட்டில் இருக்கிறப்ப ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்த காலத்தில் எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காத நபர் யார் அப்படின்னா எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. அவருடைய கொள்கைகள் என்னுடைய கொள்கைகள் வேறு வேறு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட அப்பாவே வந்து ஒரு சில விஷயத்தை டே லூசு முட்டாப்பையிட அப்படி கிடையாதுடா இப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு போனார்னா அந்த விஷய அவர் திட்டிடுவேன். ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே திட்டிடுவேன். திட்டினதுக்கு அப்புறம் என்ன இப்படி சொல்கிறாரு என்று பல நாட்களாக என் மனதிற்குள் ஊற போட்டு அப்பா சொன்னது சரியாக இருந்தால் என் விஷயத்தை தூக்கி குப்பையில் போட்டுட்டு இங்கே பாருங்கள் அப்பா பிடிக்காது. அப்பவும் அப்பாவை பிடிக்காது தான், ஆனாலும் என் விஷயத்தை தூக்கி குப்பையில் போட்டுட்டு அதை அப்பாவுக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நான் அதை தொடர்வேன். இது எனக்குள் பல இது பிறவி குணம்னு சொல்லுவாங்கல்ல, இது எனக்குள் இருக்கிற ஒரு பழக்கம். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அது அப்படியே. இப்போ இந்த நண்பர் இப்படி சொன்னார், மனதளவில் துரத்தல் போதுமானது, உடல் அளவில் உங்களை போல் துறந்து விட்டு காட்டுக்குள் செல்வது என்பது தேவையற்றது. இதை உள்வாங்கிக் கொண்டு ஒரு நடமாடும் பிணமாக வேலைக்கு போகிறேன், வருகிறேன், வீட்டில் பல வேலைகளை பார்க்கிறேன். மூளைக்குள் இந்த ஒரு கேள்வி உள்ளே போய் கொண்டு அப்படியே பதியம் போட்டு ஊறி 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 விடை தேட ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, அது ஒரு மாதம் அப்படி போய்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு பெரிய கொடுப்பினை என்ன என்றால், நான் எந்த ஒரு விஷயத்தை தியானித்து அப்படியே யோசித்துக் கொண்டிருக்கிறேனோ பிரபஞ்சம் அந்த விஷயத்தை அப்படியே ஔவையார் வர்றாங்க, திருமூலர் வர்றாங்க, யதார்த்தமா அப்படியே போய் ரூம்ல புரட்டுறேன் திருக்குறள் சின்ன புக்கு புரட்டுறேன், கரெக்டா அந்த துறவி அந்த சொல்லு வந்து அப்படி சேருது. துறவியல்ல துறவரவியல்ல நம்ம திருவள்ளுவர் சொன்ன அந்த சொல் வந்து சேருது. இந்த சொற்கள் எல்லாமே அது அவையாரோ மாணிக்க வாசகரோ அந்த ஒரு மாதத்தில் பிரபஞ்சம் அப்படியே என்னை பார்க்க வைத்த அந்த சொற்கள் எல்லாமே அப்படியே அந்த பூமாலையை தொடுப்பது போல அப்படியே இந்த கேள்விக்கான விடையை அப்படியே பின்னி 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 விடையை தந்தன எனும் பொழுது நான் பாக்கியவானாக நான் உணர்கிறேன். இப்படி தந்த விடை என்ன, நான் எந்த வகையில் தெளிந்தேன் என்பதை நான் உங்களிடம் அப்படியே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.